எம்ஜிஆர் உருவாக்கி வைத்த ஃபார்முலா காலத்தால் அழியாதது மட்டுமல்ல அந்த ஃபார்முலாவில் நடிப்பவர்கள் கூட தங்களை அவரை போல் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என தவிப்போடுதான் செய்கின்றனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு புத்தகமாக எண்ணி படிக்கலாம் தேவையானவற்றை தெரிந்து கொள்ளலாம் தனது ஒரு படத்திற்கும் இன்னொரு படத்திற்கும் மூன்று மாத இடைவெளி இல்லாமல் தன்னுடைய படத்தை அவர் வெளியிடவே மாட்டார் போட்டி தனது படங்களுக்கிடையிலேயே வரக்கூடாது என்று தவிப்பார் தயாரிப்பாளரின் நன்மைக்காக மக்களின் ரசனைக்கு ஏற்ப பாடலை இசையை ஒளிப்பதிவை நடனத்தை கதை வசனத்தை சண்டை காட்சியை வெளிப்புற படப்பிடிப்பை நடத்தி வெற்றி படமாக்குவார் புரட்சித் தலைவர் இந்த விஷயத்திற்கு விரிவான விளக்கம் வேண்டும் சுருக்கமாக சொல்வதென்றால் நமக்கு என்ன எப்படியோ நடக்கட்டும் நமக்கு என்ன வேலையோ அதை செய்வோம் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள கூட்டு பொறுப்பை மறந்து விடுவது தவறு அருட்செல்வர் ஏ பி என் அவர்கள் ஊட்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வீணையை இசைப்பது போன்ற காட்சி அபாரமாக எடுக்கப்பட்டதும் அதற்கு காரணமும் கூறினார் அதற்கு காரணம் கூறினார் இந்த காட்சியை சாதாரணமாக வீணையை வைத்து எடுப்பதாகத்தான் நினைத்திருந்தேன் கர்நாடக இசைதான் அனைத்திற்கும் அடிப்படை என்பது போல காட்சி அமைய வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் யோசனை கூறினார் வாணி ஜெயராம் அவர்கள் ஆங்கில பாடலை பாடும்படியும் அதை அப்படியே வீணையில் இசைப்பதுடன் கால முரளி கிருஷ்ணா அவர்களை கொண்டு கீர்த்தனையும் இந்துஸ்தானி ஆங்கில பாடல்களை பாட வைக்க வேண்டும் என்றும் புரட்சி தலைவர் கூறியது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதை அப்படியே வீணையில் இசைப்பதுடன் பாடல் இசை நடிப்பு படப்பிடிப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எல்லாமே பொருத்தமாகவும் சிறப்பாகவும் அமைந்துவிட்டது இதற்கெல்லாம் காரணம் எம்ஜிஆர் தான் என்றார் நவரத்னம் கதை வசனகர்த்தாவும் டைரக்டருமான அருள் செல்வர் ஏ அவர்கள் அவருடைய முக மலர்ச்சியில் மனநிறைவை காண முடிந்தது ஒரு மாபெரும் மேதையின் சிறப்பை இன்னொரு மேதைதான் அனுபவபூர்வமாக உணர முடியும் எந்த கலைஞனுக்கும் செய்யும் தொழிலில் உண்மையான ஈடுபாடு இருந்தால் வெற்றி அவனை தேடி வரும் எம்ஜிஆருக்கு வீணை வாசிக்க கூட தெரியுமா என்று டைரக்டரின் காதுகளில் சிலர் கூறினார்கள் ஆறு ஏழு வயதிலேயே மக்கள் திலகம் நாடக கம்பெனியில் சேர்ந்து விட்டார் அந்த காலத்தில் இசைக்குத்தான் முக்கியத்துவம் இசையில் தேர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமல்ல அதில் பல நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருப்பதால் தான் அவரின் படத்தின் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகின்றன எனவே அவருக்கு வீணை வாசிக்க தெரிவது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அல்ல இதற்கே இப்படி ஆச்சரியப்படுகிறீர்களே இன்னொரு நிகழ்ச்சி என்று நிறுத்தினார் டைரக்டர் ஏ அவர்கள் ஊட்டியில் உள்ள மைசூர் மன்னர் அரண்மனையில் கதாநாயகனாக நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஸ்னூக்கர் விளையாடுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது ஒத்திகையின் போது பையில் காய் விழவில்லை எம்ஜிஆர் அவர்கள் சிரமப்படக்கூடாது என்று டைரக்டர் ஏ அவர்கள் விரும்பினார் பரவாயில்லை இரண்டு ஷாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார் ஏ அவர்கள் காட்சி இயற்கையாகவே அமைய வேண்டும் தனித்தனியே இரண்டு ஷாட்டுகளை எடுத்து இணைத்தால் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை இப்போது ஒரே ஷாட்டில் எடுத்து விடலாம் என்று கூறினார் புரட்சி தலைவர் ஒளிப்பதிவாளர் சண்முகம் அவர்கள் கேமரா கோணத்தை சரி செய்து வைத்துக் கொண்டார் டைரக்டர் ஏ பி என் அவர்கள் ரெடி ஸ்டார்ட் என்று குரல் கொடுத்தார் கேமராவில் பிலிம் ரோல் சுழல தொடங்கியது எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பார்த்து காயை பையில் அடித்து தள்ளிவிட்டார் டைரக்டர் கட் என்று சொன்னதை விழுங்கும் வகையில் படப்பிடிப்பில் பங்கு கொண்டவர்கள் கையொளி எழுந்தது ஸ்னூக்கர் விளையாட தெரியாதவர் அவ்வளவு அழகாக பையில் காயை வீழ்த்தியதை கண்டதும் வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எம்ஜிஆர் அவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தது படி தத்ரூபமாக தான் நடித்த கதாபாத்திரத்தின் தன்மையை வெளிப்படுத்தும்படி ஒரே ஷாட்டில் காட்சியை எடுக்கும்படி செய்துவிட்டார் டைரக்டர் ஏபிஎன் அவர்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஒரு கதாசிரியருக்கு தான் படைத்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து கண் முன்னே பரிமளிக்க செய்யும் சிறந்த நடிகரை கண்டால் ஏற்படும் மனநிறைவிற்கு அளவில்லை கதை உரையாடல் ஆசிரியர் டைரக்டருமான ஏ பி என் அவர்கள் வேகமாக சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்டி அணைத்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் உணவு உண்ண மேசை முன் அமர்ந்திருக்கும் போது தாய் வரலட்சுமி அவர்கள் மாடியில் இருந்தபடி தன் மகனை கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் இந்த காட்சியை ஒரே கோணத்தில் படமாக்கப்பட வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் கூறினார் கேமராவிற்கு ஆங்கிலே ஒளிப்பதிவாளர் சண்முகம் அவர்களிடம் குறிப்பிட்டிருந்தார் உணவு உண்ண அமர்ந்திருக்கும் தன் எதிரில் உள்ள கண்ணாடியில் வரலட்சுமி அவர்களின் உருவம் தெரியும்படி அவரை நிற்க வைத்தார் அந்த காட்சி படமாக்கப்பட்ட பின்பு ஒளிப்பதிவாளர் சண்முகம் அவர்கள் மனம் திறந்து வெளியிட்ட வார்த்தைகள் இவை ஒரே ஷாட்டில் ஒரே கோணத்தில் இந்த காட்சியை படமாக்கிவிட்டோம் இதனால் நேரமும் மிச்சம் இதுபோல் எடுக்கப்படாவிட்டால் இதனையே ஐந்து ஷாட்டுகள் எடுக்க வேண்டும் இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை செய்வதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் புகழ் மொழிகள் அவருக்கு சுட்டப்படுவது ஒன்றும் புதிதல்ல அதில் பொதிந்துள்ள உண்மையை உணர்ந்து சிந்தித்தால் ஏற்படும் நன்மை பிரகாசமாக இருக்கும் மிகவும் நுட்பமான விஷயங்களையும் அருமையான கோணங்களையும் எம்ஜிஆர் அருகில் அழைத்து சொல்லிக் கொடுப்பார் எங்கும் அறியா வண்ணம் தனியாக அழைத்து ஆலோசனை சொல்லிவிட்டு தம்பராமுன் போய் நின்று விடுவார் படம் வெளிவந்த பின்பு அந்த காட்சி சிறப்பாக இருந்ததென்று எல்லாரும் பாராட்டுவார்கள் அதற்கு காரணஹர்த்தா எம்ஜிஆர்